வணக்கம் மாணவர்களே, 9ஆம் வகுப்பு இயல் 1 இடம்பெற்றுள்ள இலக்கண பகுதி பற்றி பார்க்க இருக்கிறோம். தொடர் இலக்கணம் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. தொடர் அதாவது ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அதே இது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் உணர்த்தக்கூடிய வகையில் இருப்பது தொடர். சரியா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் உணர்த்தக்கூடிய வகையில இருப்பது அதான் சொற்றொடர், தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து எந்த வகையான சொற்றொடர் அப்படிங்கிறத, எந்த வகையான தொடர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. எட்வர்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அந்த தொடர்ல எது வந்து எழுவாய், எது பயனிலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன அப்படிங்கறத வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலதான் வந்து இந்த பாடப்பகுதி இருந்துட்டுள்ளது. இப்ப எட்வர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெயர் இல்லையா, அது வந்து பெயர் சொல், பெயர் சொல்லணும்னே பெயர் சொல். அதே இது வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னது, செயல், செயலை குறிக்கக்கூடியது, ஒரு வினை, வினை முற்று. இப்ப பயன் சரியா, இப்ப எட்வர்டு அப்படிங்கிறது வந்து என்னது, பெயர் அப்படின்னு பார்த்தோம். அதே இது வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, பயன், பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம், அதாவது வினை முற்று செயல். சரியா, அப்ப எட்வர்டு என்பது வந்து பெயர் சொல், வந்தான் என்பது வினை முற்று பயனிலை. சரியா, இப்ப பெயர் சொல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எழுவாய் அப்படின்னு சொல்ல. ஒரு சொற்றொடர் வந்து எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லுதான் எனது எழுவாய். ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லே வந்து எழுவாய் அப்படின்னு சொல்ல. அதற்கடுத்தது பாருங்க, கனகாம்பரம் பூத்தது. இப்ப கனகாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெயர், அதே இது பூத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வினை சொல். சரியா, கனகாமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர், அதற்கு அடுத்தது பூத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, வினை. இந்த வினை சொல்லதான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய பயன் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்க வந்து பயன், கனகாமரம் அப்படிங்கிறது பெயர், அந்த பெயருக்கு பயன் எங்க எங்க என்ன கொடுத்திருக்காங்க, விளைவு என்ன கொடுத்திருக்காங்க, வினை வந்து பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளைவு கொடுத்திருக்காங்க. கனகாமரம் பூத்தது இல்ல கனகாமரம் சூடினால் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பூத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுல இங்க வந்து என்னது, வினை, அதனுடைய பயன் நிலைக்கு நிற்கக்கூடிய இடம், அதுதான் வந்து பயனிலை. சரி, அந்த பயனிலை வந்து எனது வினை முற்று வினை சொல்லாக இடம்பெறும். சரியா, அதற்கு அடுத்தது பாருங்க, மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். சரியா, கனகாம்பரத்தை இங்க மீனால் அப்படிங்கிற, மீனா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு, கனகாம்பரத்தை அப்படிங்கிற இன்னொரு பெயர் வந்திருக்கு இல்லையா. கனகாம்பரத்தை அப்படிங்கிறது கனகாம்பரம் சூடினாள் அப்படின்னு சொல்றத கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து எந்த ஒரு உருபு வந்து மறைவில்லாம இந்த தொடர் வந்து தெளிவாக பொருள் உணர்த்தக்கூடிய வகையில இருக்கு கனகாம்பரத்தை. அப்ப மீனாவும் ஒரு பெயர் தான், கனகாம்பரமும் ஒரு பெயர் தான், அதற்கடுத்து சூடினாள் அப்படின்னு சொல்ற இல்லையா, அது என்னது, வினை பயனிலை. அப்ப இங்க வந்து சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த அந்த பெயர் சொல்லுது மீனா, அதுதான் வந்து என்னது, எழுவாய். அந்த எழுவாயினுடைய பயனிலை எங்க இருக்கு, பயன் எங்க நிலைத்து நிற்கிறது, சூடினால் அங்கதான் வந்து பயன் நிலைத்து நிற்கிறது. அப்ப அதான் வந்து பயனிலை. அதற்கடுத்தது பாருங்க, மற்றொரு சொல் இடையில வந்து இருக்கு இல்லையா, இடையில மற்றொரு சொல் இருக்கு, கனகாம்பரம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு, பெயர் சொல் இருக்கு இல்லையா. அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு செயற்படு பொருள். சரியா, அந்த எழுவாய் வந்து ஒரு வினையை செய்வதற்கு அடிப்படையாக அமைந்த பொருள் தான் வந்து செயற்படு பொருள். ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்வதற்கு அடிப்படையாக அமைந்த அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் செயற்படு பொருள். இப்ப மீனா சூடினால், மீனா எதை சூடினால், கனகாம்பரத்தை. கனகாம்பரம்னு சொன்னா அது என்னது, பெயர் சொல். அதே இது கனகாம்பரத்தை அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பொருளை எங்கர்த்தக்கூடிய வகையில இருக்கு, அதனால இது என்னது, செயற்படு பொருள். சரியா,
பமீனா என்பது பெயர், கனகாம்பரம்னு சொன்ன பெயர், அதே கனகாம்பரத்தை அப்படின்னு சொன்னதுனால அது வந்து செய்யப்பட பொருள். சூடினால் என்பது வந்து வீணை, அதான் பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம். சரி, இப்ப செய்யப்பட பொருள் என்றால் என்ன அப்படின்னா, எனது ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்பட பொருள் ஆகும். சரி, அதற்கு அடுத்தது வந்து ஒரு தொடர்ல வந்து இப்ப எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த வரிசையில சொல்றாங்க எழுவாயும் செய்யப்பட பொருளும் வந்து பெயர் சொல்லாதான் இருக்கும். எழுவாயும் செய்யப்பட பொருளும், இப்ப நம்ம பார்த்தது மீனா அப்படிங்கறது பெயர் சொல், கனகாமரமும் பெயர் சொல் தான். அதை வந்து அவங்க பயன்படுத்திய பொருள் அப்படிங்கறதுனால அது என்ன ஆயிடுச்சு, செய்யப்பட பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப செய்யப்பட பொருள் வந்து எழுவாய் ஆக இடம்பெறும். சரியா, எழுவாயும் செய்யப்பட பொருளும் வந்து பெயர் சொல் தான் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த பயனிலை அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, பயன் நிலைத்து இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பயனிலை. அது வந்து தொடர்ல செய்யப்பட பொருள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. ஒரு தொடர்ல வந்து செய்யப்பட பொருள் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எழுவாய் தொடர் பார்த்தோம், அதுக்கடுத்து பயனிலையில பார்த்தோம், எது எழுவாய் எது பயனிலை, எட்வேர்டு வந்தான் என்பது எட்வேர்டு வந்து எழுவாய் அப்படின்னு பார்த்தோம், கனகாமரம் பூத்தது அந்த பூத்ததுங்கிறது பயனிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த இதுல வந்து செய்யப்பட பொருள் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் இங்கேயும் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு தொடர்ல வந்து செய்யப்பட பொருள் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப செய்யப்பட பொருள் தோன்றும் தொடர் வந்து விளக்கமாக இருக்கும், நமக்கு விளக்கமாக பொருள் உணர்த்தக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, செய்யப்பட பொருள் வந்ததுன்னா அந்த தொடர் வந்து எளிமையாக பொருள் விளங்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, படித்தாய் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அப்ப படித்தாய் அப்படிங்கிறது வந்து இப்ப மூன்று இடங்கள் சொல்லுவோம் இல்லையா, தன்மை முன்னிலை படர்க்கை. இப்ப எந்த இடத்த சொல்றாங்க, தன்மையில சொன்னோம்னா படித்தேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, முன்னிலையில சொல்லும் போது படித்தாய், அப்ப படர்க்கையில சொல்லும் போது படித்தார். சரியா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய. அப்ப இங்க என்ன வரும், இத்தொடரில் படித்தாய் என்பது வந்து எதை உணர்த்தக்கூடிய இருக்கு, முன்னிலையில இருப்பவரை உணர்த்தக்கூடிய வகையில இருக்கு. அப்ப நீ அப்படிங்கிறது நான், நீ அவர் இல்லையா, அவன் அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அப்ப நீ அப்படிங்கிற அடிப்படையில அமைந்திருக்கு. அப்ப அந்த முன்னிலையில இருக்கக்கூடிய பெயர் வந்து அங்கு இல்லாம இருக்கு. சரியா, அப்ப எழுவாய் என்ன செய்யல, தோன்றவில்லை. நீ படித்தாய் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க எழுவாய் வந்து நீ அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வகையில இருக்கும். அப்ப அந்த எழுவாய் வந்து வெளிப்படையாக தெரியல, இது வந்து தோன்றா எழுவாய். சரியா, வெளிப்படையாக தெரியல, அதனால இது வந்து தோன்றா எழுவாய். அதற்கடுத்தது நான் வந்தேன். சரியா, நான் வந்தேன். அப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எனது வினை முற்று, பயனிலை நிலைத்து நிற்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பயன் நிலைத்து நிற்கக்கூடியது, பயனிலையாக வினை முற்று பயனிலையாக வந்தது, இது வந்து வினை பயனிலை. சரியா, இறுதியில என்ன, பயனிலை வந்து வினையில முடிஞ்சிருக்கு, வினை பயனிலை. அதுக்கடுத்தது பாருங்க, சொன்னவள் கலா. நம்ம முதல்ல வந்து பெயர் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பெயர் அதற்கடுத்தது பயனிலை அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த பெயருக்கும் பயனிலைக்கும் இடையில வந்து செயற்பட பொருள் வந்ததுன்னா அந்த தொடர் வந்து வெளிப்படையான பொருளை உணர்த்தக்கூடிய வகையில இருக்கும், தெளிவான பொருளை உணர்த்தும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதற்கடுத்தது இப்ப வந்து என்ன பார்த்தோம், தோன்றா எழுவாய் பார்த்தோம், அதற்கடுத்தது வினை பயனிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பயனிலை வந்து எதுவாக அமைந்திருக்கு, வினை அப்படின்னா வினை பயனிலை கொண்டு இந்த தொடர் வந்து முடிந்திருக்கு. அதற்கடுத்தது பாருங்க, சொன்னவள் கலா. இங்க என்ன ஆயிடுச்சு, சொன்னவள் அப்படிங்கிற வினை மூற்று முன்னாடி போயிட்டு அதுக்கு அடுத்த சொல்தான் வந்து பெயர் சொல் வந்திருக்கு இல்லையா. அப்ப இங்க வந்து இங்கு கலா என்னும் பெயர் சொல் வந்து பயனிலையாக வந்துள்ளது, இது வந்து பெயர் பயனிலை, பெயரை பயனிலையாக கொண்டு முடிந்திருக்கு. சொன்னவள் யார், கலா. சரியா, அப்ப பெயர் சொல் வந்து பயனிலையாக வந்ததுனால இது பெயர் பயனிலை எனப்படும். அதற்கு அடுத்தது பாருங்க, விளையாடுபவன் யார். யாருங்கிறது என்ன சொல், ஒரு வினாச்சொல் இல்லையா.
ஏன், என்ன, எப்படி, இல்லையா, எந்த, எல்லாமே வந்து வினாச்சொல். அப்ப யார் அப்படிங்கிறது வந்து ஒரு வினாச்சொல். அப்ப வினாவை பயனிலையாக கொண்டு முடிந்திருக்கு இந்த தொடர் வந்து வினாவை பயனிலையாக கொண்டு முடிந்திருக்கு, வினாச்சொல்லை பயனிலையாக கொண்டு முடிந்திருக்கு. அதனால அது வந்து வினா பயனிலை. சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சில இடங்கள் தவிர ஒரு சுற்றுல வந்து எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள் இது மூன்று வந்து இந்த வரிசையில தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கட்டுப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. சரியா, ஒரு சில இடங்கள் தவிர. சரியா, ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம அப்படி எழுவாய் தனியா பயனிலை முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டோம்னா பொருள் விளங்காது. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் கிடையாது. அது எந்த வகையில பொருள் நீங்க எழுவாயை இறுதியில் இருந்தாலும் இல்ல பயனிலை வந்து முன்னிலையாக இடம்பெற்றிருந்தாலும் வந்து பொருள் மாறுபடாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு தொடர் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. அந்த நான்கு தொடரை வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு தமிழ் நம் தமிழினுடைய தொடர் அமைப்பினுடைய சிறப்புகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா, நம் மொழியினுடைய தொடர் அமைப்பினுடைய சிறப்புகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. எதை சொல்றாங்க, சில இடங்கள் தவிர. சரியா, ஒரு தொடர் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தொடர்ல வந்து எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள் இந்த மூன்று வந்து இந்த வரிசையில தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து நம் மொழியினுடைய மொழியில் இடம்பெற்றுள்ள தொடர் அமைப்பினுடைய சிறப்புகள்ல இது ஒன்று அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் அப்படிங்கிறது எழுவாய் அப்படின்னு பாத்திருக்கோம் இல்லையா. நான்கிறது எழுவாய். பாடத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, அதாவது செயற்பட பொருள் அப்படின்னு பாத்திருக்கோம். படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, பயனிலை. சரியா, இப்ப இது வந்து என்ன செய்யறாங்க, மூன்று வருஷப்படி கொடுத்துருக்காங்க. நான் பாடத்தை படித்தேன், எழுவாய், செயற்பட பொருள், பயனிலைன்னு மூன்றையும் ஒரே வரிசையில கொடுத்துட்டாங்க. சரியா, அதற்கு அடுத்தது பாருங்க. நான் பாடத்தை படித்தேன் அப்படிங்கிறது வந்து பொருள் விளங்கக்கூடிய வகையில இருக்கு. அதே இது மாத்தி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா எழுவாய் எங்க வந்துருச்சு, இடையில வந்துருச்சு. சரியா, அதற்கு அடுத்தது செயற்படு பொருள் முன்னாடி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பயனிலை. சரியா, பயனிலைய நீங்க கொடுத்துட்டாங்க. அப்ப பாடத்தை நான் படித்தேன் எல்லாம் ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய வகையில தான் இருக்கு. இப்ப முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, செயற்படு பொருள், எழுவாய், பயனிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த தொடர்ல பாருங்க, படித்தேன் நான் பாடத்தை. இப்ப படித்தேன்னு சொல்லக்கூடியது பயனிலை, நான் சொல்லக்கூடியது எழுவாய், பாடத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்படு பொருள். படித்தேன் நான் பாடத்தை, பொருள் மாறாமல் அப்படியே இருக்கிறது. அதற்கடுத்தது பாருங்க, நான் படித்தேன் பாடத்தை. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எழுவாய் முன்னாடி வந்துருச்சு, பயனிலை அடுத்து, அதற்கடுத்தது செயற்படு பொருள். அதற்கு அடுத்த தொடர் வந்து பாடத்தை படித்தேன் நான், செயற்படு பொருள் முதல் சொல்லாக வந்திருக்கு, அதற்கடுத்தது பயனிலை, அதற்கடுத்தது எழுவாயாக வந்திருக்கு. இந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம மாற்றி படி எழுதினாலும் அது வந்து பொருள் விளங்கக்கூடிய வகையில இருக்கும். அதாவது ஒரு சில இடங்களை தவிர தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கு அடுத்தது பாருங்க, அரசன் அன்பரசன் வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசன் நல்ல பையன், அன்பரசன் அப்படிங்கிறது நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. சரியா, நல்ல பையன். அப்ப நல்ல அப்படிங்கிற ஒரு அடைமொழி, ஒரு குறிப்பு. சரியா, நல்ல அப்படிங்கிற ஒரு குறிப்பு யாருக்கு வந்திருக்கு, பையனுக்கு வந்திருக்கு. சரியா, பெயர் சொல்லுக்கு வந்திருக்கு, பையன் அப்படிங்கிறது பெயர். சரியா, அப்ப இந்த நல்ல அப்படிங்கிற அடைமொழி எதற்கு வந்திருக்கு, நல்ல என்னும் சொல் வந்து எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு வந்து அடையாக வருகிறது. இதனால என்னது, இது வந்து பெயர் அடை, பெயருக்கு அடையாக வந்துள்ளது. அதனால இது என்னது, பெயர் அடை. நான் உங்களுக்கு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உள்ள பாடப்பகுதியில வந்து நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல அப்படிங்கிற
குறிப்பு வந்து எதற்கு அடையாக வந்திருக்கு, அதாவது நூல் அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்கு, எழுவாய்க்கு அடையாக வந்திருக்கு. அதனால அது வந்து இது என்னது பெயர் அடை. சரியா? அதற்கடுத்தது மகிழ்நன் மெல்ல வந்தான். மகிழ்நன் மெல்ல வந்தான். இந்த தொடர்ல மெல்ல அப்படிங்கிறது வந்து எதற்கு அடிப்படையாக வந்திருக்கு, வந்தான் அப்படிங்கிற பயனிலைக்கு அடிப்படையாக வந்திருக்கு, அடையாக வந்திருக்கு. அதனால அது வந்து வினையடை. சரியா? வினை சொல்லுக்கு அடையாக வந்திருக்கு, வினையடை. சரியா? இவரையும் தொடர் பற்றிய செய்திகள் பார்த்தோம். அடுத்த பதிவுல வந்து வினை வகைகள் பற்றிய செய்திகள் பார்க்க இருக்கிறோம். நன்றி மாணவர்களே.